புதுச்சேரியில் கோரிமேடு அன்னை தெரசா பட்ட மேற்படிப்பு ஆராய்ச்சி மற்றும் நல அறிவியல் மையத்தின் செவிலியர் கல்லூரி சார்பில் பிஎஸ்சி நர்சிங் 30வது குழுமத்தின் 30th பேட்ச் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு ஒளி விளக்கு ஏற்றும் மற்றும் வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஒரு சிறப்பு பார்வை. நிகழும் சுபகிருது வருடம் சித்திரை மாதம் 15ஆம் தேதி ஏப்ரல் 28, 2022 வருடம் வியாழக்கிழமை காலை 10 மணி அளவில் இக்கல்லூரி கருத்தரங்கு கூடத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கடவுள் வாழ்த்துடன் இந்த நிகழ்ச்சி தொடங்கியது. செவிலியர் கல்லூரி பேராசிரியர் டாக்டர் மரிய தெரேசா வரவேற்புரை வழங்கினார். கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஃபெலிஷியா சித்ரா வாழ்த்துரை வழங்கினார். தலைமை உரையை கல்லூரி டீன் ரவிச்சந்திரன் வழங்கினார். சிறப்பு விருந்தினருக்கான உரையை மூலகுளம் ஈஸ்ட் கோஸ்ட் செவிலியர் கல்லூரி முதல்வர் ஜெயகௌரி வழங்கி செவிலியர்களின் இன்றியமையாத பணி குறித்து முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார். தொடர்ந்து வந்திருந்த சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் கல்லூரி டீனுக்கு சால்வை மற்றும் பூச்செட்டு கொடுத்து மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியின் மைய கருத்தான ஒளி விளக்கு ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஃபிளாரிங் ஸ்னைட்டிங்கல் உறுதிமொழியினை இக்கல்லூரியின் ப்ரொஃபசர் ஜாஸ்மின் முன்மொழிய மாணவர்கள் அதை வழிமொழித்தார்கள்.
நிகழ்ச்சியின் இறுதியில் கல்லூரி பேராசிரியர் ஜெயஸ்ரீ குருசேவ் நன்றியுரை வழங்கினார். நாட்டு பொண்ணுடன் விழா இனிதே நிறைவுற்றது. நடைபெற்ற ஒளிவிளக்கு ஏற்றும் நிகழ்ச்சியில் மொத்தம் 81 முதலாம் ஆண்டு மாணவர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டார்கள். மேற்கண்ட இந்த நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மதர் தெரேசா செவிலியர் கல்லூரியின் துறை தலைவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் ஆசிரியர் பெருமக்கள் ஒருங்கிணைந்து சிறப்பாக செய்திருந்தார்கள். நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி.